வணக்கம் குடந்தை நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளத்தில் நடைபெற்ற ஒரு சிறப்பான திருமண விழாவை பற்றி தான். குடங்குளம் மேற்கு தெரு துரைராஜ் அவர்கள் மகன் பிரபாகர் அவர்களுக்கும், குடங்குளம் கிழக்கு தெரு துரைப்பாண்டி அவர்களின் மகள் சுதி அவர்களுக்கும் கடந்த 24/1/2024 காலை 11 மணி அளவில் கிழக்கு தெரு விவேகானந்தர் வீதியில் உள்ள பெண் வீட்டில் வைத்து திருமண விழா நடைபெற்றது. திருமணத்திற்கு முந்தையதாக நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது தாய்மாமன் சடங்கு விழா. தாய்மாமன் காரில் விழுந்து புதுமணப்பெண் ஆசி பெறும் சடங்கு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது முடிந்தவுடன் பெண்ணுக்கான சீர்கள் வழங்கப்படும், அதோடு பட்டு சேலையும் வழங்கப்படும். அதன் பிறகு புத்தாடை உடுத்தி மணமேடைக்கு வரும்போது தாலிகட்டு வைபவம் நடைபெறும். தொடர்ந்து நீங்கள் இசையுடன் இந்த மணவிழாவை பாருங்கள். புதுமண மக்களை வாழ்த்துங்கள். இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது சொக்காரர்கள் அனந்தரம் என்பது. அனைத்து சொக்காரர்களும் இப்போது தாலி கட்டுவதற்கு முன்னால் மண மகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். திருமணம் முடிந்த பிறகு மாப்பிள்ளை வீட்டு சொக்காரர்கள் இதே மேடையில் இருவரையும் இணைத்து வாழ்த்துவார்கள். அதற்காகத்தான் முன்வரிசையில் காத்து கொண்டிருக்கின்றார்கள் மாப்பிள்ளை வீட்டு சொக்காரர்கள். இன்னும் சில நிமிடங்களில் இந்த திருமணமானது நடைபெறும். தொடர்ந்து இசையுடன் பாருங்கள். இப்போது சொக்காரர்கள் அனந்தரம் செய்யும் நிகழ்ச்சியானது நிறைவு பெற்று அனைவருக்கும் ஜூஸ், தர்பூசணி ஜூஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது கல்யாண மாப்பிள்ளை தோழனோடு இப்போது மணமேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து கல்யாண பொண்ணும் உடனடியாக மேடைக்கு வந்தவுடன் முதலில் தாலி கட்டும் நிகழ்ச்சியானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அதனோடு இணைந்த மற்ற திருமண சடங்கு முறைகள் நடைபெறும். I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stay. இப்போது மணமக்களை வாழ்த்த தாலி கட்டி முடிந்தவுடன் மணமக்களின் மேல் மலர் சொரிந்து வாழ்த்துவதற்காக மலர்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது. அதை அனைவரும் அன்போடு வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். A message for eternity for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously and I don't really care what you think of me respectfully. இப்போது கையில் தாலி தட்டோடு மணமேடையின் முன்புறம் வெள்ளை வேஷ்டி சட்டையுடன் நின்று கொண்டிருப்பவர்தான் மாப்பிள்ளையின் தகப்பனார் திரு துரைராஜ் அவர்கள். அவர்கள் தாலி எடுத்துக் கொடுக்க இந்த திருமணமானது நடைபெறும். இதோ மணமேடைக்கு பெண்ணும் இதோ அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மேடைக்கு வந்தவுடன் தாலி கட்டும் வைபவம் நடைபெறும். மணமக்கள் இருவரும் 3 முறை சுற்றி வந்த பின்பு இப்போது மணமகனின் சொக்காரர்கள் மணமக்கள் இருவரையும் வாழ்த்தி அனந்தரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இத்துடன் இந்த திருமண நிகழ்ச்சியானது நிறைவு பெற்றுவிடும். தொடர்ந்து
உறவினர்கள் மற்றும் சொந்தக்காரர்கள் அனைவரும் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி பரிசளிக்கக்கூடியவர்கள் பரிசளித்து வாழ்த்திவிட்டு விருந்து சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. இத்துடன் சொக்காரர்கள் அனந்தரம் செய்யும் நிகழ்ச்சியானது நடைபெறுவது. இறுதியாக மணமகனின் தகப்பனார் அனந்தரம் செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து பெண்ணுடைய அப்பா மணமக்கள் இருவருக்கும் பழச்சோறும் தண்ணீரும் வழங்குவார்கள். இது தொன்று தொட்டு இருந்து வரும் ஒரு சம்பிரதாய நடைமுறையாகும். அனைத்து இந்து திருமணங்களிலும் இந்த நடைமுறை பின்பற்றப்படும். இணையர்களே, இந்த திருமண வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்று திருமணத்தில் இணைந்த திரு பிரபாகர் மற்றும் சுதி இவர்களையும் நீங்கள் மனதார வாழ்த்துங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்புகுறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி, நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.